வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 17th அக்டோபர் ஹிந்து எடிட்டோரியலோட செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச், அதாவது இந்த ஆர்டிகிளோட தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆன் இன்வெஸ்டிங் இன் உமன்ஸ் எஜுகேஷன், அதாவது பெண்களோட கல்வியில் வந்து நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும், அதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த தீம். தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் த ஓவரால் பெனிஃபிட்ஸ் தட் அக்ரியூ ஃப்ரம் இன்வெஸ்டிங் இன் உமன்ஸ் எஜுகேஷன். அக்ரியூ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ்ட் ஆர் அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதனால் பெற்ற நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் அக்ரியூ அப்படிங்கிறது. அதாவது பெண்களோட கல்விக்கு நம்ம வந்து முதலீடு பண்ணோம், அவங்கள வந்து கல்வி கொடுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அது வந்து வர நன்மைகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறையா இருக்குது. பெண்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கறதுனால நன்மைகளும் நன்மைகள் வர்றதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த எவிடன்ஸ் இஸ் கிளியர் அண்ட் ப்ரெசன்ட், தென் நாட் ஆக்டிங் ஆன் இட் வுட் பி அ சில்லிங் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்னபிலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி. அதாவது பெண்களுக்கு வந்து நம்ம வந்து கல்வி கொடுக்கறனால, கல்வி அறிவு கொடுக்கறனால வர்ற நன்மைகள் வந்து நிறையா இருந்தும் நம்ம ஏன் வந்து அதை வந்து இன்னும் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அது பண்ணாமல் இருக்கிறதுனால அது அதுலேருந்து நம்மளோட இயலாமையும் நம்மளோட திறமையின்மையும் தெரியுது, இன்னபிலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க. நம்மளோட இயலாமை திறமையின்மை தெரியுது, அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. There should be a no doubt that educating a woman serves a larger ameliorative purpose. Ameliorative அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, to make or become better, அதாவது சீர்படுத்துறதுன்னு சொல்கிறாங்கள, அதுதான். அதாவது பெண்களை வந்து இது கொடுக்குற அந்த கல்வியறிவு கொடுக்குறனால அதனால் வந்து நான் இந்த நாடும் இதுவும் வந்து சீர்படும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, சீர்படும் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The recently released Health Ministry survey that showed a direct correlation between the nutritional status of children and their mother's education is a further stroke for the case of women's education. அதாவது ரீசெண்டாக வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க, அதாவது நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப், அதாவது ஊட்டச்சத்து சம்மந்தமாக வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உமன் அதுலேருந்து அந்த சர்வேலேருந்தே வந்து பெண்களோட கல்வியறிவு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. த காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் நியூட்ரிஷன் சர்வே விச் ஸ்டடிட் 1.2 lakh சில்ட்ரன் பிட்வீன் 2016-2018 மெஷர்ட் டயட் டைவர்சிட்டி, மீல் ஃப்ரீக்குவன்சி அண்ட் மினிமம் அக்செப்டபுள் டயட் ஆஸ் அ 3 core இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அமாங் இன்ஃபன்ஸ் அண்ட் யங் சில்ட்ரன். அதாவது அந்த சர்வேயில் வந்து கிட்டத்தட்ட 1.2 lakh சில்ட்ரனை வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து டயட் டைவர்சிட்டி, அதாவது என்னென்ன வகை வகையாக உணவுன்னு சொல்லுவாங்களா, அது என்ன கொடுக்குறாங்க, அதாவது மீல் ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்குறாங்க, மெஷர்ட் டயட் டைவர்சிட்டி, அதாவது எவ்வளோ ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க, இது மூணையும் வந்து பேஸ் பண்ணி வந்து அந்த சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் அ மதர் ஹெர் சில்ட்ரன் ரிசீவ்டு பெட்டர் டயட்ஸ். அதாவது அம்மா வந்து ஒரு கல்வி அறிவோடு இருந்தாங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சர்வேயில். இட் டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் மதர் ஹெர் சில்ட்ரன் ரிசீவ்ட் பெட்டர் டயட்ஸ் ஆன் 2 counts, மீல் டைவர்சிட்டி அண்ட் மினிமம் அக்செப்டபிள் டயட், அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பால்ஸ்டரிங் ஃபுட் வித் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், த சில்ட்ரன் ஆஃப் மதர்ஸ் வித் பெட்டர் எஜுகேஷன் டிட் வெல். பால்ஸ்டரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஆர் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது என்னென்ன வகை வகையாக உணவு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது அப்புறம் வந்து குறைஞ்சது எவ்வளோ வந்து குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த குழந்தையோட அம்மா வந்து கல்வியறியோடு இருக்கவங்களோ அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து நிறையா ஊட்டச்சத்தோடு வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. தி டேட்டா இஸ் ரெவலேட்ரி. ரெவலேட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிவீலிங் சம்திங் தட் வாஸ் அ சீக்ரெட், அதாவது ஏற்கனவே ஒரு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 11.4% ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மதர்ஸ் வித் நோ ஸ்கூலிங் ரிசீவ்ட் அடிக்குவேட்லி டைவர்ஸ் மீல்ஸ். அதாவது வெறும் அதாவது 11.4% வந்து குழந்தைங்களோட அம்மா வந்து ஸ்கூலுக்கு கல்வியறிவு இல்லாமல் இருக்காங்க,
அதில் வந்து கல்வியறிவு இல்லாத அம்மாவில் வெறும் 11% 11.4% குழந்தைங்க தான் வந்து கரெக்டான ஊட்டச்சத்தோட உணவை உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் 31.8% ஹூஸ் மதர்ஸ் ஃபினிஷ்டு கிளாஸ் 12 ரிசீவ்ட் டைவர்ஸ் மீல்ஸ், அதாவது 31.8% குழந்தை, அதாவது எந்த குழந்தைங்களோட அம்மா 12th வரைக்கும் படித்தாங்களோ அவங்க வந்து வகையாக நல்ல ஊட்டச்சத்து நிறையா இருக்கிற உணவாக வந்து அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. வைல் 9.6% ஆஃப் சில்ட்ரன் ஹூஸ் மதர்ஸ் ஹேட் ஃபினிஷ் ஸ்கூலிங் காட் மினிமம் அக்செப்டபிள் டயட்ஸ், அதாவது வெறும் 9.6% தான், அதாவது ஸ்கூல் முடித்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட குழந்தைங்க தான் வந்து குறைஞ்சபட்ச ஊட்டச்சத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி 3.9% ஆஃப் சில்ட்ரன் ஹூஸ் மதர்ஸ் ஹேட் ஜீரோ ஸ்கூலிங் காட் சச் அ டயட், அதாவது வெறும் 3.9% தான் வந்து எந்த குழந்தைகளோட அம்மா வந்து படிப்பறிவோடு இருக்காங்களோ அவங்களோட குழந்தைங்க வெறும் 3.9% தான் வந்து அந்த மாதிரி கரெக்டான ஊட்டச்சத்தோட உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ் ஹேவ் லாங் ஸ்டடி த ரோல் தட் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் பிளேயிங் எனேபிளிங் தெம் டு எமர்ஜ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச், அதாவது இந்த பொருளாதார நிபுணர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, வளர்ச்சிக்கான பொருளாதார நிபுணர்கள், அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ பெண்களோட கல்வியறிவு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நாட்டுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பிரிக்கல் ஒர்க் இன் ரீசன்ட் இயர்ஸ் நோபல் லோரிட் அமர்த்தியா சென் ரீசன்ஸ் ஹேஸ் கிளியர்லி ஷோன் ஹவு த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட் ஃபார் உமன்ஸ் வெல்பீயிங் இஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை உமன்ஸ் லிட்ரஸி அண்ட் எஜுகேட்டட் பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன்ஸ் வித்தின் அண்ட் அவுட் சைட் த ஃபேமிலி, அதாவது நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட கல்வியறிவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பெண்கள் வந்து ஒரு தைரியத்தோடையும் கரெக்டான முடிவுகள் எடுக்கிற மாதிரியும் இருக்காங்க, அவங்களால வந்து அவங்க அந்த மாதிரி பெண்கள்னால் வந்து அவங்களோட குடும்பமும் வந்து இதாகுது, அதே மாதிரி நாடும் நல்ல முன்னேற்றத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட் 1990s தமிழ்நாடு அலாங் வித் டேனிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி லான்ச்ட் மாஸ் ரூரல் லிட்ரஸி ப்ராஜெக்ட் இன் தர்மபுரி தென் கன்சிடர்ட் பேக்வர்ட் ரைடிங் லார்ஜ்லி ஆன் லோக்கல் லீடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் உமன், அதாவது லேட் 1990s வந்து தமிழ்நாட்டில் வந்து டேனிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து ஒரு கிராமத்துலலாம் வந்து ஒரு படிப்பறிவுக்கான ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க தர்மபுரி பக்கத்தில். அப்போ வந்து அது வந்து ஒரு பின்னோக்கிய பார்வையாக தெரிஞ்சாலும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. அப்போ அந்த ப்ராஜெக்ட் அவங்க லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் லீடர்ஸ், அதாவது முக்கால்வாசி அங்கெல்லாம் வந்து பெண்கள் தான் வந்து இதாகிருக்காங்க பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆனதுனால எவால்யூவேஷன் ஷோட் ஓவரால் சலூப்ரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த கம்யூனிட்டி வித்தின் அ ஷார்ட் வெயில், சலூப்ரியஸ் அப்படின்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியமான அப்படின்னு சொல்கிறாங்களா தான். அந்த ப்ராஜெக்டை வந்து தர்மபுரியில் லான்ச் பண்ணதுனால பெண்கள்லாம் வந்து ஒரு படிப்பறிவு பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல பதவிக்கு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைமை, குறுகிய காலத்துலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட்னால பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுத்தனால ஒரு ஆரோக்கியமான நிலைமை வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்டட் லார்ஜ்லி த்ரூ த எம்ப்ளாய் ஆஃப் த லோக்கல் ஆர்ட்ஸ் ஒன் மெஷர் ஆஃப் சக்ஸஸ் ஆஸ் ரெக்கார்டட் தென் வாஸ் அண்ட் இன்க்ரீஸ் அவுட் பேஷன் அட்டண்டன்ஸ் இன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அதாவது அந்த ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணாங்கள அந்த ஊரில், ஸோ அப்படி லான்ச் பண்ணதுனால அந்த பெண்கள்லாம் வந்து கல்வியறியோடு இருந்தனால அந்த அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஊட்டச்சத்தோடு உணவு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறையா குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்களுக்குலாம். ஸோ அப்படி வந்து பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுத்ததுனால அங்கே அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. There is a body of compelling evidence for the government to focus on improving female literacy. அதாவது கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா வந்து ஆதாரங்கள் இருந்தும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஏன் தயங்குறாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இன் சென்சஸ் 2011 த ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வாஸ் 65.46%, மச் லோயர் தேன் ஃபார் மேல்ஸ் அட் 82.14%. அதாவது 2011 எடுத்த மக்கள் தொகை இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து
கல்வியறிவு பெற்ற பெண்கள் வந்து வெறும் 65.46% தான் இருந்திருக்காங்க. இதே தான் ஆண்கள், கல்வியறிவு பெற்ற ஆண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்காங்க, 82% இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேட் சச்சாஸ் கேரளா வித் ஹை லிட்ரஸி ரேட் மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்சோ சிட் அட் த டாப் ஆஃப் த டேபிள் ஆன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். அதாவது கேரளாவில் தான் வந்து அதிகமான படிப்பறிவு இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்கன்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் வந்து எல்லா முன்னேற்றத்துக்கான பாதையிலையும் வந்து எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து முதல் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஃபார்மர் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் லேடி மிச்சேல் ஒபாமா செட், பிகாஸ் வி நோ தட் வென் கேர்ள்ஸ் ஆர் எஜுகேட்டட் தேர் கண்ட்ரிஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ப்ராஸ்பரஸ். அதாவது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் இருக்கார் பார்த்திங்களா, அவரோட மனைவி மிச்சேல் ஒபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்குறாங்களோ அவங்களோட நாடு வந்து சக்தியோடையும் நல்ல முன்னேற்றத்தோடையும் வந்து சீக்கிரமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ அதர் டாஸ்க் கேன் அஸ்யூம் கிரேட்டர் அர்ஜென்சி ஃபார் அ நேஷன் ஸ்ட்ரைவிங் டு இம்ப்ரூவ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்கறது தான் வந்து இந்த வளர்ந்து வர நாடுகள்லாம் வளர்ந்து வர நாடுகளுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கணும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பெண்களுக்கு கல்வியறிவு கொடுத்தாவே அந்த நாடு வந்து கூடிய சீக்கிரமே வளர்ந்து வளர்ச்சியடைந்த நாடாக மாறிடும். ஸோ அது அந்த எப்படி வந்து பெண்களுக்கு வந்து கல்வியறிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து அரசாங்கம் வந்து யோசித்து வந்து அதை கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் கல்வியறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். இதான் மக்களே, இந்த வேர்ட்ஸ்லாம் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ஆர்டிக்கிளும் கண்டிப்பாக பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.